உங்களின் வாழ்வை வளமாக்கும் சஷ்டி விரதம். எளிமையான முறையில் எப்படியெல்லாம் சஷ்டி விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம், முருகப்பெருமானை மனமுருகி எவ்வாறு வணங்கினால் நாம் நினைத்தது எல்லாம் நடைபெறும், நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிமுறைகளையும் உங்களுக்கு எடுத்து கூறப் போகிறேன். இந்த 6 நாள் மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு விசேஷம்? தேவர்களையும் ரிஷிக்களையும் மகான்களையும் காத்த குமரனின் புகழ் பறக்க, சூரசம்ஹாரம் நடந்து முடிந்துவிட்டு மறுநாள் திருக்கல்யாணம் நடக்க திருச்செந்தூரே விழா கோலம் பூண்டிருக்கும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது 100% உண்மை. தமிழகத்தில் உள்ள, உலகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் விசேஷமாக இருக்கும் இந்த சஷ்டி. அப்ப இந்த சஷ்டி அப்ப என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற வேண்டிய வழிமுறைகளை கூறப்போகிறேன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் உங்களின் வாழ்வை வளமாக்கும் சஷ்டி விரதம். அப்போ அந்த சஷ்டி விரதத்தை எப்படியெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும், எளிமையான முறையில் எப்படியெல்லாம் சஷ்டி விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம், முருகப்பெருமானை மனமுருகி எவ்வாறு வணங்கினால் நாம் நினைத்தது எல்லாம் நடைபெறும், முழுமையான அளவில் உண்ணாநிலையிலிருந்து விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிமுறைகளையும் உங்களுக்கு எடுத்து கூறப்போகிறேன். எப்பொழுதுமே மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை கழித்துதான் சஷ்டி வரும். மாதம் ஐப்பசி மாதமும் அதே போன்று அமாவாசை கழித்து அடுத்த நாள் சஷ்டி. இந்த 6 நாள் மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு விசேஷம்? தேவர்கள் மகான்கள் ரிஷிக்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்திய சூரனை வதம் செய்த நாள், அதே சூரனை முழுமையாக செயல்படாமல் வைத்து தேவர்களையும் ரிஷிக்களையும் மகான்களையும் காத்த குமரனின் புகழ் பறக்க, சூரசம்ஹாரம் நடந்து முடிந்துவிட்டு மறுநாள் திருக்கல்யாணம் நடக்க திருச்செந்தூரே விழா கோலம் பூண்டிருக்கும். தமிழகத்தில் உள்ள, உலகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் விசேஷமாக இருக்கும் இந்த சஷ்டி. அப்போ இந்த சஷ்டி அப்போ என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற வேண்டிய வழிமுறைகளை கூறப்போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த முறை சரியாக ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி சஷ்டி ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது. 20ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்கிறது. 21ஆம் தேதி திருக்கல்யாணம் நடக்கிறது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்மமுகூர்த்தத்தில் செய்ய வேண்டியது உங்கள் வாழ்வை வளமாக்கும் சஷ்டி விரதம். தேவையான பொருட்கள் சொல்கிறேன், குறிப்பெடுத்துக்கங்க. பச்சை அரிசி, வாழை இலை, தர்ப்பை, மட்டை தேங்காய். மட்டை தேங்காய்னால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான தேங்காய் தான் கலசத்தில் வைக்கணும், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான தேங்காய், கொஞ்சம் பெரிய தேங்காயாக வாங்கிக்கோங்க, இந்த மாதிரியான தேங்காய். அதுக்கப்புறம் மாவிலை, சரிங்களா? எலுமிச்சை பழம், பச்சை கற்பூரம், இதுதான். இதை வச்சு தான் நீங்கள் பூஜையே பண்ண போகிறீங்க. முதல்ல காலையில் எழுந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் எல்லோரும் குளிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு சென்றுட்டு முதல்ல தர்ப்பை கீழே வைக்கணும். அதற்கு மேலே வாழை இலை வைக்கணும். அதன் மீது பச்சரிசியை பரப்பி கலச செம்பின் மீது தண்ணீர் ஊற்றி அதில் கலச பவுடர் போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 5 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாணயத்தை அதில் போட்டு அதற்கு மேலே தேங்காவை வச்சுட்டு, மாயிலை வச்சு அதுக்கு மேலே தேங்காவை வச்சு, தேங்காவுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய்க்கு நடுவில் ஒரு சந்தனம், அதன் மேல் குங்குமம்,
இதன் மேலே ஒரு சின்ன பட்டை, விபூதி பட்டை அடிக்க வேண்டும். அடித்து முடித்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, விளக்கேற்ற வேண்டும். அகல் விளக்கு தான் ஏற்ற வேண்டும். அகல் விளக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் பஞ்சு திரி அதன் மீது நெய். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அகல் விளக்கு இவ்வளோ பெரிய விளக்கு, சரிங்களா? பெரிய விளக்கை வாங்கிக்கோங்க. அது நிறையா சுத்தமான விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெயின் மீது சுத்தமான நெய் பஞ்சு திரியில் விளக்கேற்ற வேண்டும். அப்போ மிக கடுமையாக விரதம் இருக்க வேண்டும். முருகனை நான் மனமுருகி விரதம் இருக்க வேண்டும். முழுமையான உடலை, என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் நான் தூய்மையாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதுக்காக ஒரு நாள் விரதம் இருக்கவங்களுக்கெல்லாம் கிடையாது, என்னால் என்னுடைய உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறது, ஆறு நாளும் சரி ஏழு நாளும் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு பிரம்மமுர்த்தத்துலேயே குளிச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏழு நாளும் இளநீர் குடியுங்கள், இளநீர் குடியுங்கள். அதுக்கப்புறம் அந்த இளநீரில் இருக்கக்கூடிய தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை தாராளமாக சாப்பிடலாம். மற்றபடி வேறு உணவுகள் எதுவும் நீங்கள் எடுத்துக்க விரும்பலை அப்படின்னா ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு உடம்புக்கு ஓரளவுக்கு ஊட்டமாக வேணும் ஐயா அப்படின்னா, இளநீர், அந்த இளநீ, அதுக்கப்புறம் வந்து பழங்கள், முடிந்த அளவுக்கு கமலா ஆரஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆரஞ்சு, சீத்தாப்பழம், இது போன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேளையாவது நான் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியானம் பச்சரிசி சாதம் வடித்து உப்பில்லாமல் ஏதாவது ஒன்று குழம்பு ஏதாவது வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக, ஐயா நான் ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை முழுவதும் விரதம் இருங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சாப்பிடுங்க, உச்சிக்கால பூஜை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இரவு நீங்கள் படுக்கும்போது சாப்பிட்டு படுங்க. இல்லைண்ணா மூன்று வேளையும் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, நான் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி ஒரு நாள், ஒன்று சூரசம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பாக இருங்க விரதம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் நீங்கள் சாப்பிடலாம். இல்லைண்ணா திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் நான் விரதம் இருக்கேன் சாமி, திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கேற்றபடி அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது 100% உண்மை. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் தயவு செய்து சஷ்டி விரதம் இருங்கள். கடைசி ஒரு நாள் கூட நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானாரால் உங்கள் வீட்டில் முருகனே வந்து அவதரிப்பார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் சொல்லுவாங்க, சரிங்களா? சட்டி என்பது பாத்திரம், பாத்திரத்தில் ஏதாவது இருந்தால்தான் நாம் அள்ளக்கூடிய அகப்பையில் வரும். அதுபோன்று சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அகப்பை என்பது உங்கள் பெண்களுடைய கர்ப்பப்பை, கண்டிப்பாக குழந்தை பேறு கண்டிப்பாக உண்டாகும். முருகனுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். கடன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, செல்வ செழிப்பு குறைபாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற தொந்தரவுகள், பக்கத்து வீட்டில் பிரச்சனை, எகுத்த வீட்டில் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, குணம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல சிந்தனைகள் இல்லை, எப்பயுமே நெகட்டிவ் தாட்டாகவே வருது, பாசிட்டிவ் திங்கிங்கே வரமாட்டேது, எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, மனைவியோட பிரச்சனை, கணவனோட பிரச்சனை, அதே மாதிரி தொழில் நிறுவனம் பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை, ஊழியரோட பிரச்சனை, முதலாளியோட பிரச்சனை, இது போன்று பல்வேறு கட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மனதிற்கு ஒரு ஆறுதல், உங்களுடைய உடல் உறுப்பிற்கு ஒரு ஆறுதல், சரிங்களா? உங்களுடைய உடல் உறுப்பு ஃப்ரெஷ் ஆகும், உடல் உறுப்புகளுடைய இயக்க சக்தி அதிகமாகும். இந்த பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதங்களில் ஆன நம் உடம்பு மிகப்பெரிய சக்தி அடையும். அதை முதல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடலும் உள்ளமும் தூய்மையாகும். அப்போ எப்படி எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரியாக திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அந்த கலசத்தில் இருக்கும் தேங்காயை நீங்கள் எடுத்து அதை அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். இது முருகனின் திருவருளால் உங்களுக்கு கிடைத்தது என்று நினைத்து கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். கலசத்தில் இருக்கும் தண்ணீர் இருக்குது தெரியுமா, அந்த தண்ணீரை வீடெல்லாம் தெளித்து விட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பளம் கண்டிப்பாக அழுகி போயிருக்காது, நல்லா இருக்கும். ஒருவேளை அழுகி இருந்துச்சுன்னா
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே அதில் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு நாணயம், 5 ரூபாய் நாணயம் நான் போட சொல்லியிருப்பேன். அந்த நாணயத்தை பச்சை துணியில் கட்டி உங்களுடைய பணம் வைக்கும் பெட்டகத்திலேயோ இல்லை பாதுகாப்பு ஏதாவது ஒரு அறையிலேயோ அதை நீங்கள் வச்சுருங்க. அதன் பின்பு பாருங்கள் உங்களுடைய செல்வ செழிப்பு எந்த அளவுக்கு மேம்படும், எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் எந்தளவு நல்லா இருப்பீங்கன்றத பாருங்கள். அடுத்ததாக பச்சரிசி இருக்கு தெரியுமா, அந்த பச்சரிசியை அதுக்கப்புறம் உப்பில்லாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். விரதம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசியை நீங்கள் அரிசி போட்டு வைக்கக்கூடிய இடத்துல ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டுருங்க. அந்த தர்ப்பை இருக்குது பார்த்தீங்களா, தர்ப்பை, வாழை இலையில் அடியில் வைத்த தர்ப்பை இருக்குது பாருங்கள், தர்ப்பையை நல்லா எடுத்து ஒரு நூலில் கட்டி உங்கள் வீட்டு வாசப்படி நுழையக்கூடிய நுழைவாயில் இருக்குது பாருங்கள், அதன் மேலே நிலப்படி இருக்கும், அந்த நிலப்படியின் மீது அதை கட்டுங்க. அந்த தர்ப்பையை உங்கள் வீட்டின் நிலைப்பகுதி இருக்குது பாருங்கள், வெளியிலேருந்து வரும்போது உள்ளே போவோம், அந்த இடத்துல நீங்கள் கட்டுங்க. உங்களுக்கு பஞ்சபூதங்களான சக்தி கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு. எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வெளியே போய் நேர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரும். சரிங்களா, இது ரொம்ப எளிமையான முறை தான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. முருகனுடைய அருள் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 6 நாளும் உங்கள் மனதை சோர்வடையாமல் பார்த்துக்கோங்க. உடலாலும் உள்ளத்தாலும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருகனுடைய பக்தி பாடல்கள் பாடுங்க. பாட முடியல அப்படின்னா முருகா முருகா என்று வேண்டிக் கொள்ளுங்கள், இல்லை ஓம் ஓம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள், ஓம் சரவண பவ என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சூரசம்ஹாரத்திற்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்லுங்கள். திருக்கல்யாணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு செல்லுங்கள். எல்லாம் சூரசம்ஹாரம் முடிந்த உடனேயே விரதத்தை முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் திருக்கல்யாணம் வரை காத்திருந்து விரதத்தை முடிப்பது மேலும் சிறப்பு. உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த 7 நாளும் விரதத்தை கண்டிப்பாக தொடரலாம். இந்த 7 நாள் விரதம் இருந்து, இல்லை 6 நாள் விரதம் இருந்து, இல்லை கடைசி 1 நாள் கூட நீங்கள் விரதம் இருந்து முருகனை மனமுருக வேண்டி உங்களுடைய பிரச்சனைகளை முருகனிடம் எடுத்து கூறும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சூரசம்ஹாரம் செய்து எப்படி சூரனை வதம் செய்தாரோ அதே போன்று உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் வதம் செய்து உங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திடுவார் முருகப்பெருமான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சஷ்டியை சிறப்பாக நீங்கள் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு நல்லதொரு வாழ்வை பெற்று சிறப்பாக வாழ என்னுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.